இது வரைக்கும் நீங்க கொரோனா விழிப்புணர்வு வீடியோஸ் வந்து நிறைய பார்த்திருப்பீங்க, பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இது வந்து ஒரு மருத்துவனின் குமுறல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் போட்டுட்டு இருக்கிறதா வந்து பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஒவ்வொரு மருத்துவரும் வந்து கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட் ட்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி உடையதான் போட்டிருக்கணும். இப்போ இதுல வந்து என்னோட ஐடென்டிட்டி யாரு அப்படின்னு தெரிய தேவையில்லை. இதனால எனக்கு எந்த ஒரு பர்சனல் மைலேஜும் கிடைக்கும்போது நான் பேசுறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவரும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவம் சார்பாக தான் பேசிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை போட்டுட்டு நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்க வந்து கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ற இடத்துல இது போட்டிருக்கணும். என்ன இது பெரிய கஷ்டமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நீங்க பேசும்போது கூட என்னால பேச முடியல, மூச்சு வாங்குது. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப டைட் ஃபிட்டான ஒரு ட்ரெஸ். அப்புறம் முக்கியமானது பாத்தீங்கன்னா, ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இந்த ட்ரெஸ் வந்து நம்மளால கழட்ட முடியாது, இது அப்படியே போட்டிருக்கணும். தாகம் வந்தா கூட தண்ணி குடிக்க முடியாது, இயற்கை உபாதைகள் சிறுநீர் கழிக்கணும்னா கூட போக முடியாது. ஸோ இந்த 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா இதை நம்ம போட்டே இருக்கணும். ஒரு சில சமயம் ரொம்ப சிக் பேஷண்ட் இருக்குது, ஆள் கம்மியா இருக்குது அப்படிங்கும் போது மேபி இது ஒரு 8 மணி நேரத்துக்கு மேல கூட டியூட்டி போகும். சொல்ல போனா இப்போ அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரி இடங்கள்ல வந்து டாக்டர்ஸ் வந்து டயப்பர் கூட வச்சுட்டு ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மிக சவாலான ஒரு வேலையை தான் நாங்க மருத்துவர்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்மள எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி இவங்கெல்லாம் காசுக்கு தானே வேலை செய்யறாங்க. முன்னாடி ஒரு இது இருந்தது மருத்துவர்கள் மேல, எல்லாரும் வந்து முதல்ல வந்து மருத்துவர்கள் தெய்வம் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறமேல இவங்கெல்லாம் பணத்துக்காக தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாதுங்க, எல்லா தொழில இருக்க மாதிரியும் எங்க தொழிலையும் வந்து ஒரு 5-10% மருத்துவர்கள் வந்து கொஞ்சம் பணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எல்லாரும் நல்லா சொல்ல மாட்டேன், பட் யாரு தாங்க அப்படி இல்லை, யாரு தான் தப்பு பண்ணல. இப்ப நீங்க பொதுமக்கள் இருக்கீங்க, எல்லாருமே நம்ம ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறோமா, எல்லாருமே வந்து டிராபிக் சிக்னல் ஒழுங்கா ஃபாலோ பண்றோமா, போலீஸ் இருந்தா ஃபாலோ பண்ணுவோம், போலீஸ் இல்லைன்னா நம்ம மட்டும் போயிட்டு இருப்போம், அவ்வளவையும் விடுங்க. இப்ப இந்த கொரோனா சமயத்திலேயே கூட வெளியே வந்தா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள ஒழுங்கா உட்காந்துட்டு இருக்கோமா? போலீஸ் இருந்தா மட்டும் அந்த ஏரியா போறது இல்லை, இல்லாட்டி போயிட்டு தான் இருக்கும். இன்னும் கூட நான் பாக்குறேன், கண்டெய்ன்மெண்ட் ஏரியாஸ்ல இருந்து கூட இன்னும் மக்கள் வெளியே தான் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. ஸோ அதனால நீங்க மருத்துவர்கள் மட்டும் நம்ம குறை சொல்றது தப்பு இல்லை. இப்போ எங்களுக்குலாம் என்ன ஒரு ஆசையா இருந்துச்சுன்னா, சரி இப்போ வந்து இப்படி ஒரு பேண்டமிக் வந்திருக்கு, கொரோனா உலகம் முழுக்க இது வந்து பல பிரச்சனைகளை இது பண்ணது. ஸோ இப்பயாவது மருத்துவர்கள் மேல உங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன் வந்து மாறும் அப்படின்னு நாங்கள் நம்பணும். அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பத்தில் கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கைதட்ட சொன்னாரு, அடுத்தது மெழுகுவர்த்தி சொன்னாரு, நமக்கு மருத்துவரோட இமேஜ் இப்பயாவது மக்கள் நம்ம புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம். அப்பவே கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, டேய் இது வந்து அந்த கசாப்பு கடையில ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி அல்லது திருவிழாவில் ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி நல்ல பூஜை பண்ணி வெட்டுவாங்களே அந்த மாதிரி தான் பின்னாடி நமக்கு ஆப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கூட நாங்களும் இல்லை இல்லை, கண்டிப்பாக நம்மளோட இமேஜ் மக்கள்கிட்ட மாறும், மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் இப்போ நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அப்படிதாங்க தோணுது. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே 3 மருத்துவர்கள் வந்து இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. முதல் மருத்துவர் வந்து சென்னை நெல்லூரை சேர்ந்தவர், அவர் வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அவர் சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து இறந்து போனாரு. ரெண்டாவது வந்து ஒரு மருத்துவர் வந்து மாநிலத்திலேயே 2வது மதிப்பெண் பெற்று ஊட்டியில ஒரு ரூரல் ஏரியா டிரைபல் ஏரியால போய் தினமும் பரிசல்ல போய் வைத்தியம் பண்ண டாக்டர் 2வது. இப்ப 3வது இன்னைக்கு நேற்று இறந்தவர் வந்து டாக்டர் சைமன் அப்படின்றவர், ஒரு புகழ்பெற்ற நியூரோ சர்ஜன். ஸோ 3 பேருமே இறந்துருக்காங்க. இந்த 3 பேர் இறப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இருந்த பிறகு உடல் அடக்கம் பண்றது வந்து அவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொரு கேஸ்லயுமே பிரச்சனை. மக்கள் போராடுறாங்க. 2வது வந்து நம்ம அந்த கிரெமட்டோரியம்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ் போராடுறாங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. சோ இந்த மருத்துவங்களுக்கு பண்ண தப்பெல்லாம் என்ன சார், நீங்க எல்லாரும் சேஃபா ஃபேமிலியோட வீட்டுல இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இவங்க வந்து குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு உங்களுக்காக வைத்தியம் பண்ணதான் அவங்க பண்ண தப்பு. ஸோ அதுலயும் ஒரு சில சொல்றேன், நீங்க வந்து ஒழுங்கா ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும்ல, நீங்க பர்சனல் ப்ரொடெக்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுறோம்ல. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க என்னதான் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் எவ்வளவுதான் எடுத்தாலும் அதை போடும் போதும் கழட்டும் போதும் ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டா கூட வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. 2வது, ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ். சரி, கொரோனா வார்டில் வேலை செய்யறவங்க இதெல்லாம் போட்டுக்கலாம், நார்மலா இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும், இப்ப உங்களுக்கு வந்து எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம கொரோனா இருக்கலாம். எவ்வளவு பேஷண்ட் டெலிவரி பார்த்துட்டு இருக்கோம், போன வாரமே எங்க ஹாஸ்பிட்டல்லே ஒரு 10 டெலிவரி பண்ணிருக்கோம், அதுல யாராவது ஒரு பேஷண்ட்டுக்கு கொரோனா இருந்திருக்கலாம் இல்லையா, அது மூலமே அந்த மருத்துவருக்கு வரலாம் இல்லையா. சோ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து உயிரையே பணைய வச்சு உங்களுக்காக நாங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு கொடுக்கற பிரதிபலன் வந்து இதுதானா அப்படிங்கும்போது
ரொம்ப வெக்கி தலைவர் மாதிரி இருக்கு எங்களுக்கெல்லாம். சோ இதுக்கு வந்து நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம், நியாயமா பார்த்தா எப்படி கவர்மெண்ட் வந்து ஒரு சோல்ஜர் ஃப்ரண்ட் லைன்ல போய் ஒரு சோல்ஜர் ஃபைட் பண்ணி அவன் இறந்தான்னா அவனுக்கு எப்படி ஒரு ராணுவ மரியாதை அரசு மரியாதை கொடுக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு மருத்துவனுக்கும் அந்த அரசு மரியாதை கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஆர்ஓ அப்புறமே அந்த டீன் அந்த மாதிரி ஹையர் அபிஷியல்ஸ்லாம் கண்டிப்பா வந்து அரசு மரியாதை கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாட்டி கூட பரவாயில்ல, தயவு செய்து நீங்க வந்து எஜுகேட் பண்ணுங்க மக்களுக்கு. மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது, மக்கள் புரியாம இப்படி பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப எல்லாருக்கும் சோசியல் மீடியா எவ்வளவோ இருக்கு, எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு, நிறைய கருத்துக்களை பரப்பணும். அதே மாதிரி நம்ம இந்த கருத்தையும் கண்டிப்பா பரப்பணும். இப்ப ஒருவர் இறந்து விட்டால் இறந்த பிறகு அந்த உடலை வந்து கோவிட்னால இறந்தாங்கன்னா எப்படி தகனம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு ஒரு முறை இருக்கு, ஒரு புரோட்டோகால் இருக்கு, அது முறையா ஃபாலோ பண்றாங்க. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் போட்டுக்கிறாங்க, கண்டிப்பா இது தகனம் பண்ணும்போது பரவாது. சோ அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து தயவு செய்து நீங்க பயப்பட தேவையே கிடையாது, உங்களுக்கு எதுவுமே வராது. சோ தயவு செய்து வந்து இந்த ஒரு மெசேஜாவது நீங்க பாஸ் பண்ணுங்க. வாழு வாழ விடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எங்களை வாழ ஒழுங்க வாழ விடாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு சாவையாவது எங்களுக்கு கொடுங்க, நல்ல சாவையாவது விடுங்க. இதுக்காக நீங்க மக்கள் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும், கண்டிப்பா இந்த மெசேஜ் போய் எல்லாருக்கும் சேரணும். சோ தயவு செய்து இப்ப இவ்வளவு பேரு இறந்திருக்காங்க தமிழ்நாட்டுல, ஆனா மருத்துவரோட மரணத்துக்கு பிறகுதான் நிறைய போராட்டங்கள் வருது. இப்போ இதனால எங்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு, கொரோனால எங்க இமேஜ் பூஸ்ட் அப் பண்ண இன்னும் நல்ல கெடுதல்தான் நிறைய நடந்திருக்கு. ஓபனா சொல்லப்போனா எங்க வீட்டுக்கு வேலை செய்யறவங்க வர மாட்டேங்கிறாங்க, கேட்ட டாக்டர் வீட்டு போனா கொரோனா வந்துருக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் யாரும் பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு தீண்டத்தகாதவர்கள் மாதிரி நீங்க எங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க. உங்களுக்காக நாங்க வேலை செய்யறோம். தயவுசெய்து நீங்க இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, இந்த மெசேஜ் மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் போய் சேரணும். சோ மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள தகனம் பண்றதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இறப்பை வந்து அவங்களுக்கு கொடுங்க. மக்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பரவாயில்லை. நன்றி, வணக்கம்.